Yes, student, next to talk about the exercise 3.3 la 7th of talk for determine whether x minus 1 is a factor of the following polynomials. Apnu kuduthirukanga appa factor nu idu find out panna appuna inda x minus 1 endradhu vandu pathina idu nama p of x nu consider panikino appa adu p of x nu nama consider panitta appuna inda x minus 1 a irundha appuna adu minus 1 inda pakkam equal to 0 ku indha irundha appuna plus 1 aayirum. அப்ப x ஈக்குவல் டு 1ன்றதை இங்கே x இருக்கிறதால சப்ஸ்டிட் பண்ணும்போது நமக்கு ஆன்சர் 0னு வந்துச்சு அப்படின்னா x மைனஸ் 1 இஸ் அ ஃபேக்டர்னு சொல்லலாம். ஸோ அப்போ இது ஃபேக்டரா இல்லை நாட் அ ஃபேக்டரா அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம் இந்த டூ சப்டிஷனும். ஸோ அப்போ ஃபஸ்ட் சப்டிஷன் பார்ப்போம். அப்போ ஃபஸ்ட் சப்டிஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்க கொஸ்டினை பி ஆஃப் எக்ஸ்னு எடுத்துக்குவோம். எக்ஸ் கியூ ப்ளஸ் 5x² மைனஸ் 10x மைனஸ் 10x ப்ளஸ் 4 ஃபேக்டர் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் மைனஸ் 1 இஸ் அ ஃபேக்டரானு கேட்டிருக்காங்க. அப்போ எக்ஸ் மைனஸ் 1 ஈக்குவல் டு 0னு போட்டுக்கோங்க. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 1. இப்போ இந்த எக்ஸ் ஈக்குவல் டு 1ன்றது இங்கே சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். பி ஆஃப் எக்ஸ் இருந்தால 1னு கொடுத்துட்டேன். அப்போ எக்ஸ் எங்கெல்லாம் வருது அங்கெல்லாம் 1 கொடுக்குறேன். அப்போ 1³ ப்ளஸ் 5 1² மைனஸ் 10 × 1 ப்ளஸ் 4. இப்போ 1 க்யூப் பண்ணால் 1 தான். ஸோ 1 ஸ்கொயர் பண்ணாலும் 1 தான். 1 5 சார் 5, 10 1 சார் 10 ப்ளஸ் 4. ஸோ 5 + 1 = 6, 6 + 4 10. அப்போ பாசிட்டிவில் 10, இங்கே ஒரு 10. 10 - 10 வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 0. அப்போ பி ஆஃப் 1 வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 0னு கிடச்சிச்சு. அப்போ 0னு கிடச்சிருச்சு அப்படின்னாவே எக்ஸ் மைனஸ் 1 இஸ் அ ஃபேக்டர் ஆஃப் பி ஆஃப் எக்ஸ்னு எழுதிக்கலாம், இல்லை இந்த ஈக்குவேஷன் எழுதிக்கலாம். அப்போ எக்ஸ் மைனஸ் 1 இஸ் அ ஃபேக்டர் ஆஃப், ஸோ இந்த ஈக்குவேஷன் அப்படி எழுதிக்கோங்க, ஃபேக்டர் ஆஃப் எக்ஸ் கியூப் ப்ளஸ் 5x² மைனஸ் 10x ப்ளஸ் 4னு ரைட் பண்ணிக்கோங்க. ஸோ இது சப்டிஷன் 1. ஸோ செகண்ட் சப்டிஷனும் எக்ஸ் மைனஸ் 1 இஸ் அ ஃபேக்டரானு ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ இதே கண்டிஷன் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஸோ செகண்ட் சப்டிஷன் எடுத்துக்க போகிறோம். பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு x⁴ ப்ளஸ் 5x² மைனஸ் 5x ப்ளஸ் 1. ஸோ இந்த ஃபேக்டர்ன்றதை நான் மேலே எழுதிக்கிறேன். ஈக்குவல் டு 0னு போட்டுக்கிறோம். மைனஸ் 1 நமக்கு 5னா ப்ளஸ் 1 ஆயிடும். ஸோ இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 1னு அதே போல் சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். பி ஆஃப் 1 1⁴ ப்ளஸ் 5 × 1² மைனஸ் 5 × 1 ப்ளஸ் 1. ஸோ இதெல்லாம் மல்டிப்ளை பண்ண போகிறோம். 1⁴ வேல்யூ 1 தான், 5. 1² வேல்யூ 1 தான். ஸோ 1 × 5 = 5. 1 × 5 = 5 ப்ளஸ் 1 அப்படியே போட்டுக்கிறோம். ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5 - 5 ப்ளஸ் 5 - 5 கேன்சல் ஆயிரும். 1 + 1 = 2. அப்போ இது ஈக்குவல் டு 0வாக கிடைக்கல, நாட் ஈக்குவல் டு 0வாக கிடைச்சிருக்கு. அப்போ பி ஆஃப் 1 வந்து பார்த்தீங்க அப்படின்னா 0னு கிடைக்காதனால எக்ஸ் மைனஸ் 1 இஸ் நாட் அ ஃபேக்டர் ஆஃப் திஸ் ஈக்குவேஷன், பி ஆஃப் எக்ஸாக இருக்கும். அப்போ எக்ஸ் மைனஸ் 1 இஸ் நாட் அ ஃபேக்டர் ஆஃப் பி ஆஃப் எக்ஸ். பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவேஷன் எழுதிக்கோங்க. x⁴ ப்ளஸ் 5x² மைனஸ் 5x ப்ளஸ் 1. ஸோ 0னு வந்தால் தான் அது ஃபேக்டரு, 0னு வரல அப்படின்னா அது நாட் அ ஃபேக்டரு. Thank you, student.